ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்போ வந்துட்டு உங்களோட கழுத்தை சுற்றி அம்பிளிக்கல் கார்டு சுற்றிட்டு இருக்கோ அதுதான் நியூக்கல் கார்டுன்னு சொல்லுவோம். இந்த அம்பிளிக்கல் கார்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பிளட்டை வந்துட்டு கேரி பண்ணும், அதாவது அம்மா கிட்ட இருந்து ரத்த ஓட்டத்தை குழந்தைக்கு வந்து எடுத்துகிட்டு போகும். ஸோ அதன் மூலமாக சத்தான ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் ஆக்சிஜனை வந்துட்டு அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு எடுத்துகிட்டு போகும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொடி வந்து கழுத்தை சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது நார்மலான ஒரு விஷயம் தான். 20-30% ஆஃப் தி டோட்டல் பிரெக்னன்சியில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு இது இருக்கும். இதனால் நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. இதனால ஏதாவது டேஞ்சரஸ் இருக்கா, டெலிவரி அப்போ இதனால ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோக்களுக்கு சக்தி ஃபர்டிலிட்டின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க ரிப்போர்ட்ஸ் அனுப்பி கிளியர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, நான் சொன்ன மாதிரி நியூக்கல் கார்டு அப்படின்றது கொடி வந்துட்டு குழந்தையோட கழுத்தை சுற்றிட்டு இருக்குது. இது எதனால் நடக்குது அப்படின்றதுக்கு நிறைய பேர் டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா நிறைய அம்மாக்கள் சொல்லி கேட்டிருப்பீங்க, நீ வந்துட்டு படுத்துட்டு அப்படியே திரும்பி படுக்கிற, அதனால தான் கொடி வந்து குழந்தையோட கழுத்தை வந்து சுற்றிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிலாம் நடக்கிறது இல்லைங்க, அது உண்மை இல்லை. நீங்கள் எப்படி தான் படுத்து எழுந்திரிச்சாலும் வந்துட்டு குழந்தையோட கொடி சுற்றினா சுற்றுறது தான். மெயினாக வந்து எதனால் நடக்குது அப்படின்னா, பேபியோட மூமெண்ட்ஸை தான் பொறுத்தது. பேபி எப்போ ரொம்ப விரைவாக சுற்றுது, ரேண்டம் மூமெண்ட்ஸ் கொடுக்குதோ அப்போ வந்துட்டு கொடி சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் நீங்கள் படுக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. நிறைய தண்ணியில் வந்து குழந்தை அடிக்கடி மூமெண்ட் கொடுத்துட்டே இருந்தாலும் வந்துட்டு கொடி சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த க்வெஸ்சன் நிறைய பேர் கேட்குறது, இதை எப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது. அல்ட்ராசவுண்ட், அதாவது ஸ்கேன் மூலயமா தான் இதை கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு வாட்டியும் ஸ்கேன் பண்ணும்போது மெயினாக வந்துட்டு அந்த 32-34 வாரம் க்ரோத் ஸ்கேனில் வந்துட்டு நிறைய டாக்டர்ஸ் வந்துட்டு இதை ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க, கழுத்தில் கொடி சுற்றிட்டு இருக்கு அப்படின்றது. அந்த ஸ்கேனில் வந்துட்டு உங்கள் குழந்தையோட க்ரோத்து, வெயிட்டு, தண்ணி அளவு அண்டு கார்ட் அரவுண்ட் நெக் இருக்கா இல்லையா அப்படின்றதையும் ரிப்போர்ட்ஸ் உங்கள் கைக்கு கிடைக்கும். அடுத்த க்வெஸ்சன் உங்கள் மனசில் என்ன வரும் அப்படின்னா, இதை எப்படியாவது ப்ரிவெண்ட் பண்ண முடியுமா அப்படின்றது தான். இல்லை, இதை ப்ரிவெண்ட் பண்ண முடியாது. இஸ் இட் டேஞ்சரஸ் டு த பேபி? இதனால் குழந்தைக்கு டெலிவரி அப்போ ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்றது தான் உங்கள் மனசில் இருக்கும். இதனால் குழந்தைக்கு வந்துட்டு ஒரு பாதிப்பும் வராது. கொடி வந்து எப்போ வந்து ரொம்ப லூஸாக இருக்கோ அப்போ வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா பேபி வந்துட்டு டெலிவரி ஆகிட்டு இருக்கும்போது, பெயின் வந்துட்டு இருக்கும்போது குழந்தையோட தலை வந்து கீழே இறங்கிட்டுருக்கும். கொடி ஒரு மாலை மாதிரி போட்டிருந்தாலோ இல்லை ரொம்ப லூஸாக இருந்தாலோ பிரச்சனையும் இல்லை. டெலிவரி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்லிப்பாகி கையோட வெளியில் வந்துடும். இல்லை ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொடிக்கு பதிலாக 2 கொடி இருக்கலாம், இல்லை 3 கொடி இருக்கலாம். ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கீழே இறங்கி வரணும் அப்படிங்கிறதுக்காக மெடிசின்ஸ் கொடுப்போம். அண்ட் அந்த கொடி வந்துட்டு குழந்தையோட கழுத்தில் வந்துட்டு மேலே இறுக்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு நம்ம எமர்ஜென்சியாக வந்துட்டு சிசேரியன் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இது வந்துட்டு ஒரு முக்கியமான தருணம், அதை நம்ம ஈஸியாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா குழந்தையோட ஹார்ட் பீட்டு கம்மியாகிட்டு இருக்குது அப்படின்னா குழந்தைக்கு வந்துட்டு மூச்சு விடுறதுல ஏதோ ஒரு சிரமம் இருக்குது அப்படின்றத அது வந்து தெளிவாக சொல்லுது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு எமர்ஜென்சியாக டெலிவரி பண்ணி பேபியை சேஃப்கார்ட் பண்ணுறது தான் நல்ல ஒரு மெத்தடு. அடுத்த க்வெஸ்சன் எல்லார் மனசுலேயும் வர்றது என்ன அப்படின்னா, இதை வந்துட்டு எப்படி நம்ம பாதுகாப்பாக வந்து குழந்தை வந்து 9 மாதமும் நல்லா இருக்கா அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது தான். மெயினாக வந்துட்டு குழந்தையோட அசைவு வந்து கரெக்டாக செக் பண்ணிகிட்டே இருங்க. ஃபீட்டல் கிக்கிங் மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு மினிமமாக வந்துட்டு ஃபீட்டஸ் வந்து அசைகிறது ஒரு 10 வாட்டியாவது இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. உங்களோட குழந்தையோட அசைவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, லைக் ஒரு நாளைக்கு வந்துட்டு 10 வாட்டியும் கூட இல்லை, இல்லை ஒரு 4-5 மணி நேரத்துக்கு தொடர்ந்து குழந்தையோட அசைவு தெரியவே இல்லை அப்படின்னா நீங்கள் இம்மிடியேட்டாக வந்து டாக்டரை போய் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ குழந்தையோட கழுத்தில் வந்து கொடி சுற்றிட்டு இருக்கே அப்படின்றத பயப்பட வேண்டாம். அது எவ்வளோ தூரத்தில் சுற்றிட்டு இருக்கு, ஷார்ட்டாக இருக்கா, லாங்காக இருக்கா, எத்தனை வாட்டி சுற்றிட்டு இருக்கு அப்படின்றத பொறுத்து வந்துட்டு டாக்டர்ஸ் வந்துட்டு அசஸ் பண்ணுவாங்க. ஸோ டெலிவரி டைமில் வந்துட்டு ஈஸியாக ஸ்லிப் ஆகி வர்றதுக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது. ரொம்ப டைட்டாக இருந்தால் தான் ஃபீட்டல் ஹார்ட் ரேட் கம்மியாகும் போது வந்துட்டு எமர்ஜென்சியாக நம்ம சிசேரியன் மூலமாக டெலிவரி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதை பற்றி பெருசாக நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நான் சொன்ன மாதிரி பேபியோட அசைவை மட்டும் நீங்கள் கண்காணிச்சிட்டே இருங்க. Have a safe delivery. Have a healthy baby. Thank you.